Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா முடியை ஆரோக்கியமாக வைக்க உதவும் சில டிப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தேங்காயை தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து பால் பிழியவும். இதை இரும்பு கடாயில் காய்ச்சினால் எண்ணெய் தனியாக வரும். அந்த எண்ணெயை தலையில் தடவி ஊறிய பின் சீயக்காய் அல்லது கடலை மாவு தேய்த்து அலசவும். விளக்கெண்ணெயைப் போல் குளிர்ச்சி தருவது வேறு எதுவுமே இல்லை. விளக்கெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து லேசாக சுட வைத்து மயிர்கால்களில் நன்றாக படும்படி தடவி விடவும். ஒரு பழைய துணியை வெந்நீரில் நனைத்து பிழிந்து தலையின் மீது சுற்றவும். அந்த சூடு சற்று உள்ளே இறங்கும். சற்று ஆறியதும் மீண்டும் அவ்வாறு செய்யவும். பிறகு தலையை ஷாம்பு போட்டு அலசி விடவும். முடி உதிராமல் இருக்கும் வழி இது. கூந்தல் வறண்டு இருந்தால் ஒரு கிண்ணத்தில் மருதாணி பொடி, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெயும் சேர்த்து குழைத்து தலையில் மசாஜ் செய்யவும். அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தடவி கொள்ளும் வழக்கம் இருப்பவர்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் காய வைத்த செம்பருத்திப்பூ மற்றும் ஆலமரத்தின் இளம் வேர்களையும் பொடி செய்து கலந்து வைத்து கொண்டு பயன்படுத்தினால் முடி கருப்பாக வளரும். தலைக்கு ஷியக்காய் தூள் தேய்த்து கொள்ளும் போது சீக்காய் தூளுடன் தண்ணீருக்கு பதில் மோர்விட்டு கரைத்து தேய்த்து குளித்தால் தலைமுடியில் உள்ள அழுக்கு சுத்தமாக நீங்கிவிடும். ஷியக்காயும் குறைந்த அளவே போதும். தலைமுடிக்கு போஷாக்கு தரும் ஷாம்பு பவுடரை வீட்டிலேயே தயாரிக்கலாம். ஒரு பங்கு ஷியக்காய், வெந்தயம் கால் பங்கு, பச்சை பயிறு அரை பங்கு, புங்கங்காய் ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும். ரசாயன பொருட்கள் இல்லாத பொடி, எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாது, முடியும் வளரும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.